Hi friends, welcome. Welcome back to my channel. Nangarka the East Africa, Uganda. Africa Patina Naraya videos nama channel update panitrika. Marakama poi subscribe panikonga. Pakatalaka bell icon click pani all under the press panikonga. Ipanama nikenga vandrukon patina. Kampala parents kulka opposite lerkara. Nama Indian Iqbal Salon kda vandrukon. Yena papa vandu rumbanala ketatrandanga. Straightening panunune. Straightening panna நல்லதா நல்லது இல்லையான்னு வீடியோட கடைசில சொல்லியிருக்கேன் இது வந்து பக்கத்துல எங்க வீட்ல இருந்து 10 நிமிஷம் நடந்து வர தூரம் தான் சலூன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க பாப்பாவ படுக்க சொன்னாங்க படுக்க சொல்லிட்டு தலை மட்டும் வைக்கிற மாதிரி அந்த சிங்க் இருக்கும் சோ அந்த சிங்க்ல நம்ம தலை மட்டும் வைக்கிற மாதிரி வெச்சிட்டு தலைமுடி ஃபுல்லா நனைச்சிட்டாங்க நனச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு போட்டுட்டாங்க ஷாம்பு போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணாங்க பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது போல நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வாஷ் பண்ணிட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போட்டது ஷாம்பு ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க கண்டிஷனரை போட்டு நல்லா அதே மாதிரியே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி விட்டாங்க சப்போஸ் நம்ம வீட்லயே தலை குளிச்சிட்டு வந்துட்டோம்னா லேனா மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேணும் நம்ம சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி இல்லனா இங்க வந்து கூட நீட்டாவும் செஞ்சு விடுறாங்க சோ இங்க வந்து இந்த ஷாப்ல ஆப்பிரிக்கன்ஸ் இந்தியன்ஸ் எல்லாரும் வந்து ஹேர் கட் பண்ணிப்பாங்க சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து மூணு தடவை பாப்பாக்கு வந்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டு அதுக்கு அப்புறம் ஹேரை வந்து ட்ரை பண்ணாங்க சோ இந்த டவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற டவல போட்டு பாப்பாவுக்கு போத்தி விட்டு அதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போய் இன்னொரு சேர்ல உட்கார வச்சாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் இது பாப்பா பண்றா நான் இதுவரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது நல்ல தலமுடிய ஈரம் இல்லாம துவட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய கோம் போச்சு தான் சீவணும் வீட்ல இருந்தாலுமே நான் இப்படி தான் செய்வேன் நீங்க குளிச்ச உடனே சின்ன சீப்பு போடிங்கனா முடி வந்து உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா வந்துரும் எப்பொழுதே பெரிய சீப்பு போட்டு சீவிட்டு அதுக்கு அப்புறம் வீட்ல ட்ரையர் போடுங்க சோ ஷாப்லயே அப்படி தான் பண்ணாங்க தலைய நல்லா தடச்சிட்டு தலையில சீப்பு போட்டு சீவிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரையர் போட்டாங்க நல்லா தலமுடி காஞ்சதுக்கு அப்புறம் ஹேரை வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷனா பிரிச்சிட்டாங்க பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி ரோலிங் ஷேப்ல வச்சு இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல முடி வந்து ஸ்டிஃப்பா ஆயிடுச்சு அடிக்கடி இந்த மாதிரி பண்ணலாமானா கண்டிப்பா பண்ண கூடாதுங்க எப்பயாவது ஒரு தடவை நீங்க வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங்கோ ஸ்மூத்னிங்கோ பண்ணிக்கோங்க அடிக்கடி பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த மயிர் கால்களில் இருக்கிற அந்த உயிரோட்டம் போயிடும் அதாவது அதனோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டு போயிடும் அப்புறம் வந்து ஜஸ்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கும் ஹேரு ஆனால் அது வந்து வளர்ச்சி வந்து கம்மியாயிடும் அடர்த்தியும் குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டிலே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்க தேங்காவை அரைச்சி ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு அது மேலே வந்து மிதக்கிற அந்த க்ரீம் எடுத்து தலையில் தடவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குளிச்சிங்கனாலே நமக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சில்கியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பாப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஹேர் ஜெல்லை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ எப்பொழுதுமே ஹேரில் வந்து ஏதாவது கெமிக்கல் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து சேஃபாக உங்களுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இவங்க தடவுனது வந்து ஜஸ்ட் முடியில் மட்டும்தான் தடவுனாங்க அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல்பில் படவே இல்லை இந்த ஜெல்லு இந்த ஜெல்லு தடவுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிக்கு வந்து எந்த பாதிப்பும் அதிகமாக வராது இப்போ நான் பாப்பாவுக்கு பண்ணுற ஸ்ட்ரைட்னிங் வந்து பர்மனண்ட் கிடையாது அவள் தலை குளித்தாலே இது வந்து கலைஞ்சு போயிடும் அதனால் இதனால் இன்னும் பாப்பாவுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் சில பேர் பர்மனண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் பண்ணவே கூடாது நம்மளோட முடி வந்து அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம எந்த அளவுக்கு முடியை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து முடி அடர்த்தியாகவும் திக்காகவும் வளரும் பாப்பாவோட ஏற்கனவே ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஒன்று நான் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு என்ன மாதிரியான ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன்னு ஒன்று போட்டிருக்கேன் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் பண்ணுறாங்க ஸோ ஃபைனலாக பாப்பாவுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடித்தாச்சு ஃபைனல் லுக் பாப்பாவுக்கு இப்படி தாங்க இருக்குது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்